ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோ பார்க்கக்கூடிய எல்லா நண்பர்களுக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிகாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் பற்றி தாங்க வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இவங்க யார் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சிக்கலாம். ஸோ இவங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஆர்ஆர் கேபிள்ஸ் அண்ட் வயர்ஸை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க தான் வந்து இந்த பிகாஸ் அப்படிங்கிற எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை வந்து மேனுஃபேக்சரிங் வந்து பண்ணுறாங்க. ஸோ இந்த பிகாஸில் பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு விதமான எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை வந்து இவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று பார்த்துட்டிங்க அப்படின்னா A2, இன்னொன்று பார்த்துட்டிங்கன்னா B8. ஸோ இந்த மாதிரி ரெண்டு ஸ்கூட்டர் வந்து இவங்க வந்து மேனுஃபேக்சரிங் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஷோரூம் அப்படிங்கிறது மூணு இடத்துல வந்து அவைலபிள் இருக்கு. ஒன்று சென்னை, இன்னொன்று திருப்பூர், இன்னொன்று கோயம்புத்தூர். ஸோ திருப்பூரில் பார்த்துட்டிங்க அப்படின்னா பல்லடம் போகிற வழியில் திருப்பூர் பலைபஷான்லேருந்து சரியாக 5 கிலோமீட்டரில் வந்து இந்த ஷோரூம் வந்து இருக்குது. வண்டியை வாங்கணும் நினச்சிங்கன்னா இவங்களை பற்றின புக்கிங் டீல்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். நம்ம முன்னாடி சொன்னது போலவே இந்த பிகாஸ் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் ரெண்டு விதமான வேரியண்ட் வந்து அவைலபிள் இருக்குது. ஒன்று பார்த்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த A2 அப்படிங்கிற மாடல், இன்னொரு மாடல் பார்த்துட்டிங்க அப்படின்னா B8 அப்படிங்கிற மாடல். ஸோ நம்ம இந்த வீடியோவில் எந்த மாடலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா B8 அப்படிங்கிற மாடலை பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் B8 அப்படிங்கிற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வண்டி. ஃபஸ்ட் இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட டிசைனை பற்றி சொல்லணும் அப்படின்னா, நல்ல ஒரு பெட்ரோல் ஸ்கூட்டருக்கு ஈக்குவலான ஒரு டிசைனில் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்குள்ளே டிசைன் வைஸ் ரொம்பவும் சூப்பராக இருக்குது. அதே மாதிரி குவாலிட்டியும் பெட்டராகவே கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட கலர் ஆப்ஷன் பார்த்துட்டிங்க அப்படின்னா 4 விதமான கலர் ஆப்ஷனில் வந்து அவைலபிள் இருக்குது. ஒன்று ரெட், இன்னொன்று ப்ளூ, இன்னொன்று சில்வர், இன்னொன்று ஒயிட். ஸோ இந்த மாதிரி 4 ஆப்ஷனில் நமக்கு வந்து கிடைக்குது. ஸோ இந்த வண்டியோடைய ஹெட்லாம்ப் செட்டப் பார்த்துட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது ஃபுல்லாகவே பார்த்துட்டிங்கன்னா எல்இடி செக்ஷனில் தான் வந்து கொடுக்குறாங்க, வித் ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் செட்டப்போட கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் பைக்கில் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி ஸ்கூட்டிக்கு எலக்ட்ரிக் ஸ்கூட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு உண்மையுமே கொஞ்சம் நல்லாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா அதுவும் வந்து எல்இடியில் தான் கொடுக்குறாங்க. ஸோ எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு எல்இடி தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. வண்டி ஃபுல்லாகவே நல்ல ஒரு பிரைட் விசிபிலிட்டி கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பின்னாடி டெயில் செக்ஷன் பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு எல்இடியில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நைட் நேரம் நீங்கள் ஓட்டினீங்கன்னா நல்ல ஒரு பிரைட் விசிபிலிட்டி கண்டிப்பாகவே இருக்கும். அதே மாதிரி சீட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா நல்லா ப்ராடாகவும் கொஞ்சம் பெருசாகவுமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ரெண்டு பேர்னாலும் தாராளமாக கொஞ்சம் உட்காரலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய சீட்டாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வண்டியில் மீட்டர் செட்டப்பை பார்த்துட்டிங்க அப்படின்னா ஃபுல்லாகவே ஒரு டிஜிட்டல் டிஸ்பிளேயோடு கொடுத்துருக்காங்க. நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம 1 by 1 பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பேட்டரியோட லெவல் கொடுத்துருக்காங்க. சென்ட்ராக பார்த்துட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து ஸ்பீடு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஓடோமீட்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த வண்டியில் பார்த்துட்டிங்கன்னா 3 different டைப்ஸ் ஆஃப் மோட் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கிற மாதிரி மீட்டர் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உண்மையாலுமே பார்க்குறதுக்கு நல்லாவும் இருக்குது. ஸோ அதே மாதிரி சுவிட்சஸை பொறுத்த வரைக்கும் ரைட் சைடில் பார்த்துட்டிங்க அப்படின்னா அசார்ட் சுவிட்ச் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூஸ்ட் அப்படின்னு ஒரு சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. அது எதுக்கு அப்படின்னா சடனாக நீங்கள் ஒரு பிக்கப் எடுக்கணும் அப்படின்னா அந்த நீங்கள் சுவிட்சை வந்து ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் வண்டி வந்து இன்ஷியல் பிக்கப் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கீழே பார்த்துட்டிங்க அப்படின்னா அந்த ஹெட்லைட்டுக்கான சுவிச்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கடைசியாக வந்து மோடு. ஸோ நமக்கு ஃபஸ்ட் மோடில் வேணுமா, செகண்ட் மோடில் வேணுமா, தேர்ட் மோடில் வேணுமா அப்படிங்கிற மாதிரி நம்மளால் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி லெஃப்ட் சைடில் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு லோ பீம் ஹை பீம் கொடுத்துருக்காங்க. ஸோ இண்டிகேட்டர் சுவிச்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்என் சுவிச் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ரிவர்ஸ் மோட் அப்படிங்கிறது இந்த வண்டியில் இருக்குது. ஸோ நம்ம ரிவர்ஸை வேணாலும் வந்து இந்த வண்டியை வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரியும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லாக் செட்டப்பை பொறுத்த வரைக்கும் ஆன் ஆஃப் சைட் லாக் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன க்ளோ பாக்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ மொபைல் கனெக்டர் சார்ஜரும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ யூஎஸ்பி டேட்டா கேபிளில் கனெக்ட் பண்ணி நம்மளால் வந்து சார்ஜும் வந்து போட்டுக்க முடியும் இந்த வண்டியில். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனும் வந்து இந்த வண்டியில் அடிஷனலாக வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னா மெயினான ஒரு விஷயம் சஸ்பென்ஷன். ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த வண்டியில் பார்க்கும்பொழுது ஒரு டெலஸ்கோபிக் ஃபோர்க் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. டியூப்லெஸ் டயர் தான், அலைவில் செட்டப்போட வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்க் பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிஸ்க் பிரேக்கோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது 180mm வந்து கொடுக்குறாங்க.
ஸோ டிஸ்க் பிரேக் யூஸ் பண்ணியிருக்கனால சேஃப்டினஸும் ரொம்பவே நல்லாவே இருக்கும். அதே மாதிரி ரியரில் பார்த்துட்டிங்க அப்படின்னா அங்கேயும் வந்து டிஸ்க் பிரேக் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கேயும் வந்து 180mm உள்ள ஒரு டிஸ்பிளேக்ட்டு தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பேட்டரி வண்டியில் நம்ம பெருசாக எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒன்று வந்து மோட்டர், இன்னொன்று வந்து பேட்டரி. ஸோ இந்த வண்டியில் பார்த்துட்டிங்க அப்படின்னா 1900 வாட் பவர் கொண்ட போச் மோட்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பேட்டரி அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா லித்தியம் அயன் பேட்டரி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வண்டியில் பார்த்துட்டிங்க அப்படின்னா நமக்கு லித்தியம் அயன் பேட்டரியிலையும் வந்து கிடைக்கும், அதே மாதிரி லெட் ஆசிட் பேட்டரியிலையும் வந்து கிடைக்கும். லித்தியம் அயன் பேட்டரி அப்படி நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மோட்டருக்கும் சரி பேட்டரிக்கும் 3 வருஷம் வந்து வாரண்டி கொடுக்குறாங்க. ஸோ லெட் ஆசிட் பேட்டரி அப்படின்னு போயிட்டிங்கன்னா மோட்டருக்கும் பேட்டரிக்கும் 1 வருஷம் வந்து வாரண்டி கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் லித்தியம் அயன் பேட்டரியை சூஸ் பண்ணுற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா இந்த வண்டியை நீங்கள் 2-3 மணி நேரம் சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா 70 கிலோமீட்டர் ரேஞ்ச் வரைக்கும் இந்த வண்டியை நம்மளால் வந்து ஓட்ட முடியும். ஸோ இந்த வண்டியுடைய ஸ்பீடு அப்படின்னு பார்க்கும்பொழுது 50 கிலோமீட்டர் ஸ்பீடு வந்து நமக்கு இந்த வண்டி வந்து போகும். ஸோ அண்டர் சீட் ஸ்டோரேஜில் எம்சிபி அப்படிங்கிறத வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது எதுக்கு அப்படின்னா சப்போஸ் நீங்கள் 2 நாள் வந்து வண்டியை ஓட்டராக அப்படியே வச்சுருக்கீங்க அப்படின்னா இதை நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ பேட்டரியோடைய லைஃப் வந்து ரொம்ப நாளைக்கு இருக்கும். ஸோ அதனால தான் வந்து இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல சேஃப்டினஸ் அப்படின்னே சொல்லலாம். இந்த வண்டியை நீங்கள் சார்ஜ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சீட்டு கடையில் இந்த மாதிரி சின்னதாக கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் புஷ் பண்ணிங்கன்னு அப்படின்னா சார்ஜ் போடக்கூடிய ஒரு சாக்கெட் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் நம்ம ப்ளக் பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணி இந்த வண்டியை நம்மளால் சார்ஜ் பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம முன்னாடி சொன்னது போலவே இந்த வண்டியில் லித்தியம் பேட்டரியாக இருந்தால் 2-3 மணி நேரம் சார்ஜ் பண்ணணும், லெட் ஆசிட் பேட்டரியாக இருந்தால் கிட்டத்தட்ட 5 மணி நேரம் சார்ஜ் பண்ணணும். ஸோ இப்போ வாங்க இந்த வண்டியை ஓட்டி பார்ப்போம். ஸோ மேக்ஸிமம் ஸ்பீடு எவ்வளோ வரைக்கும் போகுது, எப்படி இருக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம இந்த ரைடு ரிவ்யூவில் பார்ப்போம். வாங்க ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த வண்டி ரொம்பவே நல்லா ஒரு கம்ஃபர்டபுளாக கொடுத்துருக்காங்க. லெக் ஸ்பேஸும் நல்லாவே பெருசாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பெரிய ஆளும் நல்லா ஈஸியாகவே இந்த வண்டியில் உட்கார முடியும். ஸோ மீட்டர் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ நம்ம போகும்பொழுது இந்த வண்டி அதிகபட்சமாக 50 ஸ்பீடு அப்படிங்கிறது தாராளமாகவே போகுது. ஸோ நாங்கள் ஓட்டும்போது பார்த்துட்டிங்க அப்படின்னா 2 பேர் உட்காந்து ஓட்டணும். ஸோ ஓட்டும்பொழுது உண்மையாகவே ஒரு 45 அப்படிங்கிறது தாராளமாகவே போகுது 2 பேர் உட்காந்து ஓட்டும் பொழுது. ஸோ சிங்கிளாக போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 50 வரைக்கும் கண்டிப்பாக இந்த வண்டி போகும். இந்த வண்டியோடைய ப்ரைசிங் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அதாவது லித்தியம் பேட்டரி போட்டால் எவ்வளவு, லெட் ஆசிட் பேட்டரி போட்டால் எவ்வளவு அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுத்துருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், அப்படி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ வாங்கணும்னு நினச்சிங்கன்னா புக்கிங் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து இருக்குது. ஸோ மறக்காமல் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள்.